நான் டிகிரி 3rd கிளாஸ்ல பாஸ் பண்ணதனால எங்க அம்மா அப்பவே 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க பியூர் கோல் சார் இந்த தொழில்ல 30 வருஷமா நான் இருக்கேன் கண்ணுல பார்த்தே சொல்லிருவேன் இது அசலா போலியானு தேச்சு எடுத்துறோம் போல 300 ரூபாய் சார் 300 300 ரூபாய் ஓஹோ நான் அடகு வைக்க வந்திருக்கேன் நினைச்சீங்களா விக்க வந்திருக்கேன் சார் விக்கிற விலையை தான் சொன்னேன் அனியாய் சார் ஏதோ சின்ன பையங்கிறதுக்காக நீங்க இப்படி ஏமாத்துறது ரொம்ப தப்பு சார் நான் பண்றது தப்பு இல்லப்பா நீ பேசுறது தான் தப்பு ஒன்னு இது மோசம் இல்ல வியாபாரம் ரெண்டு நீ ஒன்னு சின்ன பைய இல்ல தேங்க்ஸ் இந்த பஜார்ல உங்க கடை மட்டும் கிடையாது டீகே டீகே நமஸ்தே பகவன் சுக்ரியா என்ன வேணும் பா மோதிரலாம் நாங்க வாங்குறது இல்ல புரியுது சார் அவரு உங்களுக்கு ஃபோன் பண்ணார்ல அவரு மீறி எதுவும் நடக்காது நான் சொல்றது புரிஞ்சுக்கோ இந்த ஏரியால யாரும் வாங்க மாட்டாங்க அப்படி வாங்குனாலும் அவர் கொடுக்கறதை விட கம்மியா தான் கொடுப்பாங்க உங்க கிட்ட நேரம் நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வெச்சுக்கோ இது ஊம் போறலா திருட்டு போறலான்னு கேட்பாங்க நீ என்னதுதான் சொல்லுவ அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க அப்ப உன்னால காமிக்க முடியாது ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டிட்டு பொருள் எடுத்துன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் பொருளும் போய் அவர் கொடுக்கற பணமும் போய்டும் நான் சொல்றது கேளு சைலண்டா போய் அவர்கிட்ட கொடுத்து அவர் கொடுக்கறத வாங்கிக்கோ சார் 200 ரூபாய் தான் சார் இருக்கு நான் 200 ரூபாய் தான் கொடுத்தேன் ஏன் இப்போதான் தங்கத்தோட விலை குறஞ்சது தேங்க்ஸ் சார் What's your name? Lena. Hey, enga pora? Ulla. Entry pass iruka? Illa. Illana ulla poga mudiyadhu. Kalamba kalamba. Adu illanga. Oru vaati ulla amchinga na entry pass vaangittu pombodhu ungalukku kuduthu. Adha mudiyadhu ma. Kalamba kalamba. Please, please. Kalamba ma. Solradha kela po. Po ma. நடந்து ஏய் முகத்துல கள்ள இருக்கணும் பாடியில ஷேப் இருக்கணும் டோட்டலா அழகா இருக்கணும் எதுமே இல்லாத நீயே வரும்போது நான் வரக்கூடாதா ஏய் வாய முறி போடி சீக்கு வந்த கோழி மாதிரி நீயும் முடியும் இப்ப பிறந்த குழந்தை கூட உன்னை விட அழகா ட்ரெஸ் பண்ணிக்கும் தெரியுமா நீ என்னடி இந்த மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு ரேம்ப்ல நடக்கலாம் பாக்குறியா உங்க அப்பாக்கு பணம் கொழுத்து போனதுனால நீ கொழுப்பெடு தலையற உன் அப்ளிகேஷன் எல்லாம் எவடி வாங்கினா ஏய் வாங்கடி இவ கூட என்ன பேச்சு கண்ட்ரி ப்ரூட் கண்ட்ரி ப்ரூட் கண்ட்ரிபியூட் கண்ட்ரிபியூட் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன கூட முதல்ல இன்சல்ட் பண்ணாங்க ஆனா சூப்பர் ஸ்டார் ஆகல பாத்துட்டேரு ஏதாவது ஒரு நாள் அவங்களே என்கிட்ட வந்து ப்ளீஸ் மேடம் கூப்பிடுவாங்க என்னது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க ஹாய் ஹலோ என்ன அப்ளிகேஷன் கொடுக்க வந்திருக்கியா ஆமா சார் உள்ள அனுப்ப மாட்டேங்கறாங்க நீங்களாவது சொல்லுங்களே சொல்றேன் சொல்றேன் சொல்றது மட்டும் என்ன அப்ளிகேஷன் கூட வாங்கி தரேன் தேங்க்ஸ் ஆனா லஞ்சமா அது அந்த மாதிரி தான் எவ்வளவு அரை மணி நேரம் புரியலையா ஒரு அரை மணி நேரம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணினா அப்ளிகேஷன் இல்லாம உன்னை ஃபைனல் காமிச்சிடறேன் புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் நான் வெயிட் பண்றேன் ஏமா இல்லமா ஏமா
பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியாது உனக்கு? ச்சே, பொறுக்கி ராஸ்கல். ஹாய், மறுபடியும் சந்திப்போம் எதிர்பார்க்கல. சாரி, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? இல்ல, போங்கடா போங்க. போறீங்க பசங்க, ஒரு அழகான பொண்ண பாத்திர கூடாது. சாரி, அது நீ இல்ல. ஆமா, இன்விடேஷன் கொடுத்தாங்க, அகாமடேஷன் கொடுக்கலையா? ஓ, உனக்கு பிடிக்கலையா? ஏதாவது சாப்பிட்டியா? என்னாச்சு? எதுக்காக அழற? தயவு செஞ்சு அழாத. யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்க போறாங்க. ஜூலி பிளீஸ். என் பேரு ஜூலி இல்ல, ஜோதி. எனக்கு பிடிக்காம வீட்ல கல்யாணம் பண்ண பார்த்தாங்க, அதுக்கு தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? நானும் கோல்ட் பிசினஸ் பண்றதுக்காக இங்க வரல, வேலைக்கு போக பிடிக்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அதான் சென்னைக்கு போய் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நான் உங்க கூடவே சென்னைக்கு வந்துறேன், திரும்பி வீட்டுக்கு போனா என்ன கொன்னுடுவாங்க. அப்போ அந்த காம்படிஷன் விஷயம் என்னாச்சு? அங்க எல்லாம் மோசம், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. என்னாச்சு? ப்ளீஸ், என்ன எதுவும் கேட்காதீங்க, என்னால சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே. வீட்ல இருந்து வெளியே வந்து 24 மணி நேரம் கூட ஆகல. வாழ்க்கை உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆனா தப்பு நம்மளோட தான். ஆமா, இந்த காலத்துல ஏமாத்துறவங்க மேல எந்த தப்பும் இல்லை, ஏமாந்து போறதுதான் தப்பு. சோ நாமளும் ஏமாத்தணும், திருட்டுத்தனம் பண்ணணும், அதுதான் கரெக்ட். ஆனா நமக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே. இதுக்காக காலேஜுக்கு போய் ஸ்பெஷலா கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர முடியாது. பேசிக்கா எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஒரு கெட்டவன் இருக்கான். நம்ம அம்மா அப்பாவோட இருக்கிற வரைக்கும் அவங்க நம்மள பாத்துப்பாங்க, எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாது. இப்ப வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதுனால நம்மள நாம தான் இனிமே பாத்துக்கணும். அப்படின்னா? உன் கழுத்துல இருக்கிறது கோல் செயின் தானா? எங்க முகத்தை பார்த்தா அப்படியே தெரியுது செட்டு, உன்ன பார்த்தா அப்படிதான் தெரியுது. சுத்தமான தங்கம் தான். ரேட் கிட்னா ஹே? 3. 3 உங்களோட லக்கி நம்பரா? எனக்கு 300 தான் கொடுத்தீங்க. 3000. 3000. இது 30000. அதுக்கு மேல ஒரு பைசா வராது. தேவையில்லை, நான் வேற கடை பாத்துக்கறேன். இரு இரு, இந்த ஸ்ட்ரீட்ல வேற யாரும் இத வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கிட்டாலும் இவர விட அதிகமா யாரும் தர மாட்டாங்க. இதுக்கு நடுவுல போலீஸ்காரங்க வந்து உன்ன புடிச்சிட்டாங்கன்னு வெச்சுக்க. இது உன்னோட தான் திருட்டுனகேன்னு கேட்பாங்க. நீ என்னோடதுன்னு சொல்லுவ, அவங்க ப்ரூஃப் எங்கன்னு கேட்பாங்க. நீ காமிக்க மாட்ட, ப்ரூஃப கொண்டு வந்து காட்டிட்டு நகையை வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. நகையும் போயிடும், பணமும் கிடைக்காது. அதனால சைலண்டா நகையை கழட்டி கொடுத்துட்டு அவர் கொடுக்கறத வாங்கிக்க. கரெக்டா செட்ஜி? சரியா சொன்ன. எனக்கு இஷ்டம் இல்ல, வா போலாம். கொஞ்சம் நான் சொல்றதை கேளு. நீ அங்க போயிட்டு இங்க வரத்துக்குள்ள உன் தங்கத்தோட ரேட்டு குறைஞ்சு போயிடும். என்ன சொல்றீங்க செட்ஜி? சரியா தான் சொல்றேன். ஆனா எனக்கு இஷ்டம் இல்ல. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பாத்து போடுங்க சேட்டு. 5000 தர, அதான் லாஸ்ட். நீங்க பணத்தை எடுங்க. நீ சைனா கழட்ட, சைனா கழட்ட. என்னங்க, ரொம்ப தேங்க்ஸ் சஜ்ஜி. உங்களை வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். போயிட்டு சஜ்ஜி. தேங்க்ஸ் சொல்ல. போ போ போ. எனக்கு ஒரு டவுட். என்ன? நாம பண்ணது தப்பு இல்லையா? நாம பண்ணது தப்பா இருந்தா தீபாவளியே வந்திருக்காது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கெட்டவன் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அத பண்டிகை கொண்டாடுறாங்க. இப்ப நாம பண்ணதும் அதேதான். அந்த டைம்ல நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் உனக்கு தெரியுமா? நீ எங்க டூப்ளிகேட் பதிலா ஒரிஜினல் கொடுத்துருவியோனு. ஆமா, எதுக்கு அவ்வளவு லேட் பண்ண? நான் எங்க லேட் பண்ண? அவர் கேட்ட உடனே ஒரிஜினல் செயினை எடுத்து கொடுத்தேன். டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கழுத்துல போட்டுக்கிட்டேன். நான் கேட்டது ரெண்டாவது தடவை கேட்டனப்ப. ஓஹோ, ரெண்டாவது தடவையா? ஒரிஜினல் செயினை கீழே தள்ளிட்டு டூப்ளிகேட் செயினை பத்திரமா எடுக்கும்போது கொஞ்சம் ஜடையில மாட்டிக்கிச்சு.
அவர் புள்ளைக்கு ஃபீஸ் கூட வட்டி காசுல தான் சார் கட்டுவாரு. இவ்வளவு நேர்மையான மனுஷனை ஏன் மாத்திட்டாங்களே சார் அவங்க? டேய், அவன் அடிச்சிட்டு போனது 5000 தான். நீ அவனோட மொத்த மானத்தை வாங்கிட்டியே. பேசு, கொஞ்சம் வாய் மூடு. ப்ளீஸ், எமோஷன் ஆகாதீங்க. அவரே ரொம்ப நொந்து போய் இருக்காரு. நீங்க சொல்லுங்க சார், அவங்க எது பேர் என்ன சொன்னாங்களா? ரோமியோ ஜூலியட்.